இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு பேசப்போகிற உம்முடைய வார்த்தைகளை நிமித்தம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடு உம்முடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக இன்று எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எதற்கு வீணாக அழுகிறீர்கள் என்கிற தலைப்பிலே மறுபடியும் நாம் ஒரு செய்தியை கேட்பதற்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 தெசலோனிக்கேயர் 4:13 இப்படி சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல. ஒரு மனிதன் மரித்து போவானே என்றால் அதற்காக நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. மரித்து போனவர்களுக்காக ஒருவன் அழுவானே என்றால் அது வீணான அழுகை என்றுதான் வேதம் சொல்கிறது. உதாரணமாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4:39 இப்படி சொல்லுகிறது, இயேசு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள். மரணம் என்பது வேறு, நித்திரை என்பது வேறு. மரணம் என்பது நிரந்தரமாக நம்மை விட்டு பிரியக்கூடிய ஒரு காரியம். நித்திரை என்பது ஒரு நாளிலே எழும்பக்கூடிய ஒரு காரியம். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல நித்திரை அப்படிங்கிற ஒரு பதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் எல்லாருமே நித்திரை அடைகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவேளை நம்ம விட்டு பிரியலாம், ஆனால் ஒரு நாளிலே நாம் அவர்களை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு பரலோகத்திலே நமக்கு கிட்டும். அப்போ அவங்க எழும்புவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா மரித்தவர்களை குறித்த அழுகை யாருக்கெல்லாம் உண்டோ அவர்கள் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிற காரியம் வீணான அழுகை, வீணான அழுக. இப்படி வீணான அழுக உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு பெரிய காரியம். அப்போ ஏன்னா தேவனுடைய திட்டத்தை குறித்த ஒரு அறிவு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் என்றால் அவன் இப்படி வீணாக அழமாட்டான். தேவனுடைய திட்டத்தை குறித்த அறிவுனா என்ன? இந்த உலகத்திலே ஆண்டவனமை உருவாக்கப்பட்டனாம். அவருக்கு அடிவணிந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். அவரை துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகின்றார். அவரோடு ஐக்கியமாக வாழும் பொழுது சில நேரங்களிலே நமக்கு மரணம் என்கிற நித்திரை வரலாம். இப்படி அவருக்குள் மரித்த, அவரை நம்பி அவரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மறிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாளிலே கிறிஸ்துவினுடைய வருகையில் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்கிற மக்களாக நம்மை மாற்றுகிறார். அவரோடு ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை தான். நித்தியமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக வந்தவர் என்கிற ஒரு காரியத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்வானே என்றால் மரணத்தை குறித்த ஒரு அழுகை நமக்கு வராது. அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார்கள், மரித்து போனவர்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒருவேளை அந்த அழுகை வராது என்று அல்ல, ஒரு குறிப்பிட்ட வினாடிகள், குறிப்பிட்ட நிமிடம், அல்லது குறிப்பிட்ட நாள், அவ்வளவுதான். அதற்கு பிற்பாடு வேத வசனத்தின் மூலமாய் நாம் அந்த அழுகையின் கூக்குரலில் இருந்து நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு பயந்த ஒரு குடும்பத்தை நான் அறிவேன். அவர்களுக்கு 2 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள். தகப்பனார் அயல்நாட்டிலே பணிபுரிந்தார். தாயார் 2 பிள்ளைகளையும் வைத்து இந்தியாவிலே வைத்து வளர்த்து கொண்டிருந்தார்கள். மூத்தவன் 10ஆம் வகுப்பு படித்தான், நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணினான். தூரமாக இருக்கக்கூடிய அந்த தகப்பனாரை நீங்கள் வந்து தம்பியை புதிய வகுப்பிலே, புதிய பள்ளிக்கூடத்திலே +1 நல்ல குரூப்பாக சேர்த்து விட்டு செல்லுங்கள் என்று அழைப்பு கொடுக்க தகப்பனார் வந்தார். June 1 திடீரென்று வந்த ஒரு வியாதியிலே அவன் மரித்து போனான். தன்னுடைய மகனை புதிய வகுப்பிற்கு சேர்க்க வந்த தகப்பனார்
தன்னுடைய மகனினுடைய அடக்கத்தையே பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த துஷ்டியை விசாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவரோடு நெருக்கமாக இருந்த உறவினரோடு நான் என்னுடைய காரிலே அவர்களை அழைத்து சென்றேன். போகும்பொழுதெல்லாம் அவர்களை எப்படி ஆறுதல் படுத்துவது, அங்கிள் அங்கிள் என்று எப்பொழுதும் எங்களை சுற்றி வருவானே, ரொம்ப பாசமான குடும்பம், எப்படி ஆறுதல் படுத்துவது? நிறைய வேதவசனங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், வசனத்தின் மூலமாய் நாம் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவருடைய இல்லத்தை நோக்கி சென்றோம். இல்லத்திலே அவர்களை நாம் எப்படி முதல் சந்திப்பது? இப்படிப்பட்ட துஷ்டியை கேட்கும் பொழுதெல்லாம், விசாரிக்கும் பொழுதெல்லாம், நெருங்கவர்கள் வந்துவிட்டால் ஒப்பாரி வைத்து அழுவார்களே, நம்மை பார்த்த உடனே அவர்கள் அழுவார்கள், அவர்களை பார்த்த நமக்கு அழுக தாங்க முடியாமல் போயிருமே, எப்படி இந்த முதல் சந்திப்பை சமாளிப்பது என்றெல்லாம் பலவாறாக பேசிக்கொண்டோம். போன மாத்திரத்திலே வாசலிலே நின்ற அவர்கள் எங்களை தலையை அசைத்து வாங்க என்று அழைத்தார்கள். முதல் சந்திப்பு ஒப்பாரி இல்லாமல் எளிதாக முடிந்தது. நாங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டோம். எப்படி இது ஆச்சரியமாக இருக்கிறதே! தன்னுடைய மகன் இறந்து 21வது நாள் நாங்கள் அங்கே சென்றோம். 21வது நாளிலே எப்படி இவர்கள் தந்த வேதனையை தாங்கிக் கொள்கிறார்கள்? கேள்விக்குறியாக இருந்தது. உள்ளே சென்றவர்கள், நாங்கள் நேரடியாக வீட்டுக்குள்ளே போனோம். அங்கே உள்ள அழகான சோஃபாவில் உட்கார்ந்தோம். உள்ளே போனவர்கள் சில நிமிடங்களிலே அருமையான குளிர்பானம் கொண்டு வந்தார்கள், எங்களுக்கு கொடுத்தார்கள். யாரும் பேச்சை ஆரம்பிக்கவே இல்லை, யாரும் துவங்கவே இல்லை. எப்போ வந்தீங்க, எங்கே வந்தீங்க, ஏது வந்தீங்க, அது எப்படி இறந்தா, ஒன்றுமே நாங்கள் கேட்க ஆரம்பிக்கவே இல்லை. அவங்களும் எங்களை விசாரிக்கல. உள்ளே இருந்து எங்களுக்கு குளிர்பானம் கொண்டு வந்தார்கள். வந்ததை குடித்த அதை நாங்கள் தந்ததை குடித்தோம். பிற்பாடு அவர்களே பேச ஆரம்பித்தார்கள். யார் பேச்சை ஆரம்பிப்பது? அவர்களே பேச ஆரம்பித்தார்கள். எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இழப்பில் யார் என்ன சொன்னாலும் எங்களை ஆறுதல் படுத்த முடியாது, யார் எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்களை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர்கள். ஆனாலும் என்கிற ஒரு பதத்தை அவர்கள் கூறினார்கள். இப்படிப்பட்ட நெருக்கத்திலே வேத வசனத்தின் மூலமாய் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், வேத வசனத்தின் மூலமாய் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். ஏன்னா என் மகன் நல்ல ஜபம் பண்ணுவான், எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்வான். அடிக்கடி சொல்லுவாங்க, ஏமா பார்த்து, ஏமா நீங்கள் என்னை நன்கு படிக்க வைக்க வேண்டும், நான் உயர்கல்வி கற்க வேண்டும், உயர்கல்வி கற்ற பிற்பாடு என்னை நான் சம்பாதித்து தருவேன் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. நான் உயர்கல்வி கற்று ஒரு மிஷினரியாக போக வேண்டும். இதுதான் என் மகனினுடைய ஒரு பெரிய ஆசை. இந்திய அருட்பணி இயக்கத்தோடு இணைந்து அதிகமாக ஜபிக்கக்கூடிய ஒரு தம்பி அவன். எனவே அவனுக்கு மிஷினரியாக போக வேண்டும் என்கிற ஒரு ஆசை. எனவே என்னுடைய மகன் ஆண்டரோடு நெருக்கமாக வாழ்ந்தவன். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அந்நிய கண்ணல்ல எங்கள் சொந்த கண்ணையே காணும், ஒரு நாளிலே பரலோகத்திலே நாங்கள் அவனை பார்ப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட மகன் எங்களை விட்டு போனா கூட அவன் இருந்திருந்தால் என்றாவது ஒரு நாள் ஒரு மிஷினரியாக இருந்திருப்பான். எனவே அவனுடைய சார்பாக இப்பொழுதே நாங்கள் ஒரு மிஷினரியை தாங்குவதற்கு தேவையான ஒப்பந்தம் எல்லாம் பண்ணிவிட்டோம். எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தன்னுடைய மகள் இறந்து போனதுக்காக வாழ்க்கை முழுவதும் அழுது கொண்டிருந்த ஊழியரை நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட உலகத்தில் தன்னுடைய மகன் இறந்த 21வது நாளிலேயே நாங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது வேத வசனத்தின் மூலமாக அவர்கள் எங்களை தங்களை எவ்வளவு தைரியப்படுத்திக் கொண்டார்கள். தேவ திட்டத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்வானே என்றால் இப்படிப்பட்ட வேதனைகள் நமக்கு வருவதில்லை, இப்படிப்பட்ட வீணான அழுகைகள் நமக்கு வருவதில்லை. எனவேதான் தேவ திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரம் அல்ல. யோபுவை குறித்து வேதவசனம் சொல்கிறது, அந்நிய கண்ணல்ல என் சொந்த கண்ணே அவரை காணும், என் மாம்சம் என் தோல் எல்லாம் அழுகி போனாலும் என் ஆண்டவரை நானே பார்ப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு உண்டை. இந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக் கொள்வோமே என்றால் வீணான அழுகைகள், மரணத்தை குறித்த அழுகைகள் நமக்கு வருவதில்லை. நிறைய குடும்பங்களிலே கடந்து போனவர்களை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை கவனிப்பாரற்று இருப்பார்கள். இறந்து போன அன்னைக்கு நடக்கிற அழுகையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். வேதம் சொல்கிறது, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவிலாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்படி எழுதிவிட்டு இந்த வசனத்தினுடைய அடுத்த வார்த்தை சொல்கிறது பாருங்கள், 14 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4:14, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். இதுதான் 16 வசனம் சொல்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்,
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 18 வசனம் சொல்கிறது, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்படின்னா மரித்தவர்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அவர்கள் மரணமடையவில்லை, நித்திரையாய் இருக்கிறார்கள். நித்திரையாய் இருக்கிறார் என்றால் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இளைப்பாறுதலுக்குள் அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஒரு நாளிலே இளைப்பாறுதலை விட்டு எழும்பி கிறிஸ்துவினுடைய வருகையிலே நித்திய வாழ்வுக்கு அவர்கள் கொண்டு செல்வார்கள். நொருவளை கிறிஸ்துவினுடைய வருகையிலே நான் உயிரோடு இருந்தால் நானும் அந்த பரலோகத்துக்கு போவேன், நானும் மறித்து போனால் ஒரு நாளிலே என் ஆண்டருடைய வருகையில என்னுடைய கல்லறையிலிருந்து நானும் வெளியே வருவேன், பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நான் எழும்பி வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த வேத வசனத்தின் மூலமாய் தேவ திட்டத்தை புரிந்து கொண்டது நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தேவ திட்டம் தெரியாதவர்களும் அறியாதவர்களும் புரிந்து கொள்ளாதவர்களும் நம்பாதவர்களும் வீணாக தங்களுடைய வாழ்க்கையில அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட வீணான அழுகைகள் வராதபடி காத்துக்கொள்ளும். அதுவும் நித்திரை அடைந்தவர்களை குறித்த அழுகை எங்களுக்கு வந்துடக்கூடாது. நித்திரை அடைந்தவர்கள் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது என்ன நற்செயல்கள் இருந்துச்சுதோ அந்த செயல்களை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்வதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஐயோ அவன் போயிட்டானே, அவன் இருந்துட்டானே, அப்படி போய் நோ, ஒரு நாள் நாம் பார்ப்போம். அந்நிய கண்ணல்ல, என் சொந்த கண்ணே அவரை காணுங்கிற நம்பிக்கையோடு கூட நாம் கிறிஸ்துவை சேவிப்போம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள வாழ்வை நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். என்ன சிராக்கியம்! எத்தனை மக்களுக்கும் இல்லாத, எந்த மதத்தினருக்கும் இல்லாத ஒரு பெரிய காரியம் என்ன? ஏசு கிறிஸ்துவோடு நான் ஆளுகை செய்கிறவன், ஏசு கிறிஸ்துவோடு நான் பரலோகத்திலே நான் நித்திய காலமாய் வாழுகிறவன் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஏசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் நம்மை கொண்டு செல்ல முடியாது என்கிற தேவ திட்டத்தை குறித்த அறிவை நான் பெற்றிருக்கிறேன். இந்த அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா வீணான அழுகை நமக்கு வராது. நம்மை விட்டு கடந்து போனவர்களை குறித்த வீணான கலக்கங்கள் நமக்கு வராது, வீணான பாரங்கள் நமக்கு வராது. எதற்காக இந்த நாளிலே ஆண்டவர் இந்த காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்பினாரோ தெரியல. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே இதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வசனத்தின் மூலமாக நாங்கள் தேற்றப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். கண்களை மூடுவோமா? யார் வீணாக அழுவார்கள்? தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதவர்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உயிர் தெழும் பொழுது எப்பொழுது எப்படி அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டுச்சுதோ அதே போல ஒரு சரீரத்தை அவரை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கும் தரவிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கும் அவர் தரவிருக்கிறார். ஆண்டவரே, அந்த மறுரூபமாக்கப்பட்டவர்களாக நாங்களும் காணப்பட, ஆண்டவரே அந்த மறுத்தவர்களை குறித்த கவலைகளும் அழுகைகளும் எங்களுக்கு வராதபடி ஒரு நாளிலே நாங்கள் அவர்களை பரலோகத்தில் பார்ப்போம் என்கிற நிச்சயத்தோடு எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் தேற்றிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வசனத்தின் மூலமாய் எங்களுடைய உள்ளங்கள் இன்னும் தேற்றப்படத்தக்கதான கிருபைகளை கொடுத்து வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.